லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட்டெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தொலைபேசி இணைப்பில் பாஜகவினுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் அம்மா. மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது, அனைவரும் நீங்கள் உட்பட ஆவலோடு நம்ம மாநிலத்தினுடைய பெயர் வருகின்றதா, நமக்கு என்ன நிதி ஒதுக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆவலோடு காத்திருக்கிறோம், காத்திருந்தோம். ஆனால் பீகார் மற்றும் ஆந்திராவிற்கு மட்டுமே அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை கண்கூடாகவே பார்க்க முடிந்தது. உங்களுடைய இல்ல, அப்படி சொல்ல முடியாது, கண்கூடாக பார்க்க முடிகிறது என்று சொல்ல முடியாது. ஒரு நாட்டின் பட்ஜெட் ஒட்டுமொத்தமாக தாக்கல் செய்யப்படும் பொழுது அதன் அந்தந்த மாநிலத்தின் பங்கு நிச்சயமாக இருக்கிறது. பல பட்ஜெட்டுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்தந்த மாநிலத்தின் பெயர்களை சொல்லிய பட்ஜெட் பல பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவில்லை. ஆக பெயர் வரவில்லை என்பதற்காக அந்த நாட்டின் அந்த மாநிலத்தின் பங்கு இல்லை என்று சொல்ல முடியாது. ஒன்று. இன்னொன்று, இது பரவலாக எல்லா வகை எல்லா தரப்பு மக்களுக்கும் நன்மை செய்கின்ற பட்ஜெட்டாக இருக்கிறது. சிறு குறு தொழிலாக இருக்கட்டும், விவசாயமா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், ஆக இவர்கள் எல்லோருக்கும் பரவலாக நல்லது செய்யும் பொழுது அதே பிரிவினர் தமிழகத்தில் உள்ளவர்களுக்கும் பலன் வருகிறது. இப்போ 3 லட்சம் கோடி பெண்கள் முன்னேற்றத்திற்கு என்று சொல்கிறார்கள் என்றால் தமிழகத்தில் உள்ள பெண்கள் பலன் பெற மாட்டார்களா? 10 லட்சம் உயர்கல்வி மாணவர்களுக்கு கடன் உதவி கிடைக்கிறது என்றால் தமிழகத்தில் உள்ள மாணவர்கள் பலன் பெற மாட்டார்களா? ஆக ஒட்டுமொத்தமாக பரவலாக எல்லோருக்கும் நல்லது நடந்திருக்கிறது. என்ன சொல்ல போனா வைசாக் சென்னை காரிடார், இதனால சென்னை பலன் பெற போகிறது. போலவரம் நீர் தேக்க ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து அது ஆந்திராக்கான ப்ராஜெக்டா இருந்தா கூட பிற்காலத்துல நமக்கு அதுல தண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் அங்கிருந்து இருக்கு. இது ஏற்கனவே நான் வந்து அதை தெலுங்கானா முதலமைச்சரோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஆக நான் இதை என்ன சொல்றேன்னா, பரவலாக ஒரு அம்மா சமைச்சு கொடுத்தாங்கன்னா வீக்கா இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்றதுக்காக பலமான இருந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கல என்பது இல்ல. ஆக எல்லா மாநில பீகாரும் ஆந்திராவும் வீக்கா இருக்கிற காரணத்துக்காக தான் அங்க நிதி ஒதுக்கீடு அதிகமா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, ஆந்திரால வந்து பிரிஞ்சதுனால ஆந்திரா தலைநகரே இல்லாம இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. ஆக தலைநகரை மேம்படுத்துவதற்கு உதவி செய்கிறார்களா இல்லையா? அது உதவி வந்து முற்றிலுமாக எங்க வரிப்பணத்துல இருந்து எடுத்து கொடுக்கறாங்கன்னு சொல்றாங்க, அப்படி எல்லாம் கிடையாது. கடனையும் பெற்று அதுல ஒரு ஒரு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் நம்ம சொல்ல முடியும். இப்ப எதிர்கட்சிகள் குற்றஞ்சாட்டுவது என்னவென்றால், இல்லாமா ஒரு நிமிடம், எதிர்கட்சிகள் குற்றஞ்சாட்டுறது என்னன்னா வீக்கா இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டுமே அந்த உணவு கொடுக்கப்படுகிறது, மற்ற யாரும் பட்டினியில் இருக்க வேண்டுமா அப்படிங்கறத. இப்ப நீங்க சொன்னது போல இளைஞர்களுக்கான உதவியாக இருக்கட்டும் சரி, பெண்களுக்கான நிதி உதவியாக இருக்கட்டும் சரி, அது வருகின்ற பட்சத்தில் இப்ப நம்ம தமிழ்நாட்டிற்கென்று இருக்கின்ற நலத்திட்டங்கள், ஒரு பேரிடர் நிதி உதவி, இப்படி எதுவுமே அதிகபட்சமாக ஒதுக்கப்படவில்லையே. இப்ப 100 லட்சம் கோடி அடிப்படை கட்டமைப்பிற்கு ஒதுக்கி இருக்கிறார்கள் தமிழ்நாடு இல்லையா? அதைத்தான் நான் முதலமைச்சரை குற்றம் சாட்டுறேன். இப்போ பரவலாக ஒதுக்கப்பட்டுகின்ற நிதியில எங்களுக்கு அதிகமான திட்டங்களை பெற்று வர வேண்டும் என்று நிதி ஆயோக் போன்ற கூட்டங்களுக்கு சென்று விவாதித்து உரிமையை பெற்று வர வேண்டும். ஆக நீங்கள் அந்த பெற்று வராமல் நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று சொன்னால் தமிழக மக்களின் நலனை புறக்கணிக்கிறீர்கள். நீங்க சிதம்பரம் இவ்வளவு சொல்றாரு, சிதம்பரம் தாக்கல் செஞ்ச பட்ஜெட்ல தமிழகத்திற்கு தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்று எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தார் என்று நீங்கள் பாருங்கள். ஆனால் இதே இது போன வாட்டி ஸ்மார்ட் சிட்டிஸ்ல உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமான ஸ்மார்ட் சிட்டிஸ் டெவலப்மெண்ட் நமக்கு தான் கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டுல, அப்ப யாரும் சண்டை போடல. அதே மாதிரி பின்தங்கிய மாவட்டங்கள் என்று விருதுநகர் உட்பட அந்த மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அந்த மாவட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டது, அப்ப யாரும் சண்டை போடல. அமிர்த்கால் என்று இன்னைக்கு தமிழகத்திற்கும் அதிக நிதி உதவியை கொடுப்பதற்கான அத்தனை முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதனால நாம வந்து ஒட்டுமொத்த பட்ஜெட்ல நிச்சயமாக தமிழகத்தின் உரிமை இருக்கிறது, அந்த உரிமையை பெற்று போராட்டம் மட்டும் தீர்வாகாது. நான் அததான் திருப்பி திருப்பி சொல்றேன், 40 பேர் உட்கார்ந்து அங்க போய் சத்தம் போடுறதுல ஒன்னும் வரப்போவது இல்ல. விவாதங்கள் இருக்கிறது, முறை இருக்கிறது, அதற்கான ஒரு துறை இருக்கிறது, அங்க போய் நம்ம கோரிக்கை வைத்து நமக்கு வேண்டியதெல்லாம் வாங்க வேண்டியதுதான். அதனால தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்றேன். இப்ப தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யறாங்க, திருநெல்வேலிக்கு ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்றாங்க, உடனே கன்னியாகுமரிக்கு ப்ராஜெக்ட் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு மாநிலத்திற்கான ஒட்டுமொத்த பட்ஜெட் என்பது அத்தனை மாவட்டங்களும் பலன் பெறும். அதே மாதிரி ஒரு நாட்டிற்கான பட்ஜெட் என்று வரும்போது அத்தனை மாநிலங்களும் பலன் பெறும். நான் மிக தவறாக பார்ப்பது தமிழக முதலமைச்சரின் நிதி ஆயோக் புறக்கணிப்பதான் மிக தவறாக பார்க்கிறேன். மத்திய அரசு கொடுக்க வேண்டியதை நீங்கள் போய் பெற்று தராம எப்ப பார்த்தாலும் புறக்கணிக்கிறேன் சொல்லி தமிழக நலனை புறக்கணிக்கிறீர்கள் என்பதுதான் எனது கடுமையான குற்றச்சாட்டு. இதற்கு தமிழக முதலமைச்சர் பதில் சொல்லட்டும். நன்றிமா, இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.
லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட் லைன் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.